ஹை மக்களே பழமை நன்மை என்று நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு ரெட் கலர் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டால் உங்கள் வீட்டு வரும் நீங்கள் ஈஸியாக நம்மளேங்க பார்க்க முடியும் நிறைய மருத்துவ குணம் கொண்ட ரொம்ப டேஸ்டான உணவில் டெய்லி சேர்த்துக்கக்கூடிய வத்தல் என்னென்ன வத்தல் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் மோர்மிளகாய் சுண்டக்காய் மணத்தக்காளி விதை பாவக்காய் இது எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது தினமும் நீங்கள் வந்து இந்த வெத்தலை வந்து பொறிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நிறைய மருத்துவம் இது பாவக்காய் வெத்தல் இது வந்து மணத்தக்காளி வெத்தல் இது கொத்தவரங்காய் சுண்டைக்காய் மூர் மிளகாய் அது எல்லாமே முப்பது ரூபா பேக்கெட் ஒரு பேக்கெட் வந்து முப்பது ரூபாய் இப்போ வந்து கடலை எண்ணெய் வந்து நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து சுண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க டெய்லியும் நீங்கள் இந்த மாதிரி வந்து வத்தலை வந்து நீங்கள் செஞ்சு ரைஸோடு வச்சு வெரைட்டி ரைஸ் நீங்கள் எந்த ரைஸ் சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டெய்லி நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நோய் எதிர்ப்பு சத்தை வந்து அதிக அளவில் கொடுக்கக்கூடியது உடலில் உள்ள நச்சுக்களை வந்து அகற்றக்கூடியது செரினாம தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடியது வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் வந்து அழிக்கக்கூடியது ஹீமோக்ளோபின் அளவை வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடியது வந்து சுண்டைக்காயில் இருக்குது பாவக்காய் பாவக்காயோட மருத்துவ குணம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை பாவக்காயில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த பாவக்காய் வத்தல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட கசப்பே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது தயிர் சாதம் ரசம் சாதம் லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸோட எல்லா ரைஸோடையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷைடிஷாக கம்பல்சரி வந்து இந்த மாதிரி வத்தல்லாம் வறுத்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க ரொம்ப நல்லா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க நிறைய மருத்துவ குணம் கொண்ட நம்மளுடைய பாவக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கெட் முப்பது தான் எல்லா வகையான பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து வீட்டில் இருக்க எல்லோருமே சாப்பிடுங்க பழையது சாதத்தோட கேழ்வரகு கூழோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பழையது கேழ்வரகு கூழ் பண்ணியிருந்தேன் இந்த தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொத்தவரங்காய் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் ரொம்ப ருசியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு கொத்தவரங்காய் வந்து நச்சுக்கில் வந்து அழிக்கக்கூடியது பூச்சிக்கலெலாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இதே மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் வளர்க்கும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க இந்த பூச்சி தொல்லை குழந்தைங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது நோய் எதிர்ப்பு சத்தோடு குழந்தைங்க இருப்பாங்க நல்ல இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது இந்த எல்லா வத்திலையுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது தயிர் சாதத்தோடலாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மணத்தக்காளி நீங்கள் வத்த குழம்புலாம் பண்ணும்போது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு தண்ணியில் அலசிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க மணத்தக்காளி வந்து சாப்பிடும்போது வயிற்றுல இருக்க பூச்சியெல்லாம் அழிக்கிறதோடு இல்லாமல் நம்ம பாடியை வந்து ரொம்ப ஹீட்டாக ந பாடியை வந்து தேவையில்லாத தொற்றுநோய் கிருமியில் வந்து நம்மளோட அழிக்கக்கூடியது குடல் புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடியது மோர் மிளகாயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது விட்டமின் சி இருக்குது மோர் மிளகாயில் நோய் எதிர்ப்பு சத்துக்கு வந்து இன்றியமையாத பங்கினை வந்து வகிக்கிறது மோர் மிளகாய் பச்சை மிளகாய் ரொம்ப சக்தி மோர் மிளகாயை நம்ம சாப்பிட்டு சாப்பிடும்போது அதனுடைய சத்து நமக்கு முழு அளவில் வந்து கிடைக்கக்கூடியது வாய் புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது மணத்தக்காளி விதை மணத்தக்காளி விதையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது வயிற்றுப்புண் வாய் புண்ணெல்லாம் சரி பண்ணக்கூடியது ஹிமோக்ளோபினை வந்து நிறைய வந்து அதிகரிக்கக்கூடியது மோர் மிளகாய் இதுலேயும் சுண்டைக்காயிலையும் இருக்குது அதே மாதிரி வந்து மணத்தக்காளி விதையிலையும் இருக்குது எல்லா நம்ம வந்து பொறிச்சி எடுத்தாச்சு மருத்துவ குணம் கொண்ட எல்லா வெரைட்டி ரைஸோட கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லாமே இது குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் பழக்குங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது வயிற்றில் பூச்சியெல்லாம் இருந்தால் கூட வந்து அழிக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சத்து கொண்டது மா ரொம்ப வந்து குழந்தைங்க வந்து நல்ல செரிநாம தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடியது பசியை வந்து தூண்டக்கூடியது ஹீமோக்ளோபின் அளவை வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடியது உடலில் ரத்தத்தில் இருக்க நச்சுக்களை வந்து அழிக்கக்கூடியது அது சுண்டைக்காயில் இருக்குது சுண்டைக்காயில் மணத்தக்காளியில் பாவக்காயில் கொத்தவரங்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதை கண்டிப்பாக உணவோடு தினமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ருசி மிகுந்த இந்த வத்தல்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆரோக்கியமான நம்ம உடலையும் மனதையும் வச்சுருக்கணும் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளம்பு